Wow! இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபுல்லா சாக்லேட்லயே கோட் பண்ணி அதோட கிரன்ச்சினஸ்லயும் சாக்லேட்டோட டேஸ்ட்லயும் வந்து அப்படியே உருகிட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட கரண் குமார். இது எக்ஸ்பேரோ த எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு நம்ம கரூர்ல புதுசா லான்ச் ஆன ஒரு ஹோட்டல் கிடையாது, ஒரு தள்ளுவண்டி காட், அதுக்கு தான் வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து வேப்பல் காட் நம்ம பின்னாடி இருக்கா. ஸோ இங்கே தான் சீப் அண்ட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து கரூரில் ஃபஸ்ட் டைம் வேப்பல் கொடுக்குறாங்க. ஸோ கரூரில் வேப்பல்ங்கிறதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் வேப்பல் இருக்குது, அதுவும் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குன்னு சொன்னாலுமே நம்ம பெர்மிஷன் கேட்டு ஓகேன்ட்டாங்க. ஸோ அதை நம்ம இன்றைக்கி சீக்கிரமாக வந்து வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். உள்ளே போயிட்டு அவங்ககிட்ட வேப்பல் டெக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத அவங்ககிட்ட சொல்லிடலாம். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அஜந்தா தேட்டருக்கு ஆப்போசிட்டில் ரோட்டு மேலேயே தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் லொக்கேஷன். உள்ளே போயிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் வாங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து பூமர் இல்லை பப்ளிகம். இப்போ இந்த பூமருங்கிற வேர்டு வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிடுச்சு. பூமர் பூமர் அங்கிள். ஸோ வந்து பப்ளிகம் வேஃபல் வாங்கியிருக்கோம். ஆட் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம நார்மலாக கிடைக்கிற மாதிரி இல்லை, ஜெம்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உருண்டையாக இருக்கு பாருங்க. அண்டு முக்கியமாக 2 வருஷத்தில் கரூரில் ஃபஸ்ட் டைம் நான் வந்து வேஃபல் சாப்பிட்றேன். ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாஃப்டாக இருக்குது, வாவ் சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து 1 or 2 times தான் நான் வந்து வேஃபலே சாப்பிட்ருக்கேன். அண்ட் இந்த வேஃபில் வந்து வேற லெவல் டேஸ்டாகவும் மேலே அந்த ஜிம்ஸ் இருக்குனால வந்து கிரன்ச்சியாகவும் முக்கியமாக அதோட சொல்கிறதுக்கே வார்த்தை இல்லை. நான் இன்னொரு வாட்டி சாப்பிட்றேன். இனிப்பாக இருக்கு, கொஞ்சம் வந்து இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தருது. ஸோ ஒரு இதை ஃபுல்லாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தகட்டிடும். பட் அந்த ஒரு டேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பூமர் இதை வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து ஐஸ் விச்சஸ், அதாவது வந்து வேஃபலுக்கு நடுவில் வந்து சாக்லேட் ஐஸ்கிரீம் வச்சு கொடுக்குறாங்க. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ட்ரை பண்ணிடுவோம். ஆக்சுவலி நமக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்கனால ஒழுகுது. ஸோ ட்ரை பண்ணிடுவோம். வாவ் சூப்பராக இருக்குங்க, கிரன்ச்சியாக இருக்குது. வேப்பில் வந்து கிரன்ச்சியாக இருக்குது. ஐஸ்கிரீம் உள்ளுக்குள் வந்து சில்லுன்னு இருக்குது. ஸோ சில்லுன்னு இருக்க ஐஸ்கிரீமோட கிரன்ச்சியாக இந்த வேப்பில் சாப்பிட்றப்ப செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நிறையா டைப் ஆஃப் ஐஸ்கிரீம் வச்சு கொடுக்குறாங்க. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் வச்சு ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். பங்கமாக இருக்குது. வாவ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட டெத் பை சாக்லேட்.
இந்த வேஃபல் வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ பக்கத்தில் கூட வந்து இந்த சாக்லேட் வாங்கினா செத்து போயிடுவோமாடா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க சின்ன பசங்க. அண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா சாக்லேட்டு சாஸ் வந்து உள்ளே ஆட் பண்ணி க்ரீம்லாம் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்குது, ரொம்ப நேரம் ஆச்சு சாப்பிட்டு பார்த்துருவோம். இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக சாக்லேட்லேயே கோட் பண்ணி உள்ளுக்குள்ளாரையும் பார்த்திங்கன்னா சாக்லேட்லேயே ஸ்டஃப் பண்ணி இது எப்படி இருக்குன்னு சாப்பிடுவோம். எனக்கு வந்து சாக்லேட் வந்து ரொம்ப ரொம்பவே பிடிக்கும். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட் வித் வேஃபல் கொடுத்துருக்காங்க. அதோடய க்ரன்ச்சினஸ்லேயும் சாக்லேட்டோட டேஸ்ட்லேயும் வந்து அப்படியே உருகிட்டேன். அந்தளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக சாக்லேட் பிடிக்கும் அப்படின்னா வந்து இங்கே எது சாப்பிட்றீங்களோ இல்லையோ இதை சாப்பிட்டு பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட் இல்லை ஆடன்ஸ் வேணால் நீங்கள் ஜெம்ஸோ கிட்கேட்டோ எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அதோட சேர்ந்து சாப்பிட்றப்ப கண்டிப்பாக வந்து க்ரன்ச்சியாகவும் அந்த சாக்லேட்டியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை கண்டிப்பாக மற்றதே வந்து ரெண்டு வயசு சாப்பிட்டேன், இதை ஒரு வயதில் நிறுத்த மாட்டேன். இந்த சாக்லேட் சாஸ் வந்து அளவாக போட்டிருக்காங்க. ஸோ வந்து தகட்டில் இதுவே வந்து கொஞ்சம் நிறையா போட்டிருந்தாங்க கண்டிப்பாக தகட்டிருக்கும் ரெண்டாவது வாய்க்கு. பட் இது வந்து இந்த ஃபுல்லாகவே நானே சாப்பிட்டு முடிச்சிடுவேன். பார்க்க அதை உனக்கு கொடுத்துட்றேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஐட்டம்ஸாக நிறையா போயிட்டோமா, அடுத்து வந்து இதுவும் சாக்லேட் தான். பட் இது ஒயிட் சாக்லேட். ஸோ ஒயிட் சாக்கோ வேஃபல் வாய்ப்புள்ள இனிப்பாகவே இருக்குது. ரெண்டு மூணு வேஃபல்லாம் சாப்பிட்டேன், அதுக்கே பார்த்திங்கன்னா இனிப்பு அதிகமாகி வாய்ப்புள்ள அந்த தகட்டற அளவுக்கு அந்தளவுக்கு இனிப்பு சாப்பிட்டோம். பட் இருந்தாலும் இதையும் நான் தான் சாப்பிடுவேன். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிடுவோம். எனக்கு இதை சாப்பிட்றப்ப நம்ம மில்கி பார் ஞாபகம் இருக்கும். மில்கி பார் அந்த ஃப்ளேவர் லைட்டாக வருது, சூப்பராக இருக்குது. ஆஸ் யூஸ்வல் இனிப்பாக அந்த வேப்பர் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். சேர்ந்து சாப்பிட்றப்ப ஒரு செம காம்பினேஷனாக இருக்குது. அவசரப்பட்டு அஞ்சு வாங்கிட்டேன். அஞ்சையும் டேஸ்டிங் பார்க்குறதுக்கே வந்து வாய்ஃபுல்லாக வந்து அந்த சாக்லேட்டு அந்த ஸ்வீட்னஸாக தான் இருக்குது. இப்போ நம்மள்கிட்ட இருக்கிறது பார்த்திங்கன்னா கடைசி அண்டு லாஸ்ட்டு, இது வந்து கிட்கேட் கிட்கேட் வேஃபல். உள்ளுக்குள்ள வந்து கிட்கேட்லாம் போட்டு சாக்லேட்டு சாஸ்லாம் மேலே போட்டு கண்டிப்பாக நான் இப்போயே சொல்கிறேன், இதுவும் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்காக நான் வந்து சாப்பிட்றேங்கிற பேரில் நானே சாப்பிட்டு இதை சொல்லிடுறேன். கண்டிப்பாக சூப்பராக இருங்க. கிட்கேட் வந்து பிடிக்காத ஆளே கிடையாது. ஸோ கிட் இதை நீங்கள் ஒரு ரூபாய் கிடச்சிங்கனாலே வந்து கிட்கேட்டோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே கிடைக்குது. ப்ளஸ் க்ரன்ச்சியாகவும் இருக்குது அண்ட் வேஃபலோட ஸ்வீட்னஸும் லைட்டாக வருது. ஸோ வந்து ஸ்வீட் கலந்த க்ரன்ச்சினஸ்ஸாக இருக்கும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து அவங்ககிட்ட வந்து ஒரு அஞ்சு அஞ்சு தான் வாங்கினேன். பட் இங்கே பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு நாள் நீங்கள் ஒவ்வொன்றும் ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி வந்து ஒரே நாள் அஞ்சாறு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே தகட்டிடும். அந்தளவுக்கு இனிப்பாக ஒரு பெஸ்ட்டு டெசர்ட்டாக இருக்கும். இது ஒரு வாய்க்கு அடிச்சுட்டு உங்களுக்கு அவுட்ரோ வந்து பார்க்குறேன். இங்கே ஏதோ அவுட்ரோ வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வெளியே தான் சாப்பிட்றோம், கடையே வெளியே தான் இருக்குது. எக்ஸாக்ட்லி சின்னதாக ஒரு க்யூட்டாக ஒரு கடை தான். அப்படியே ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். இங்கே வந்து வேஃபல் பார்த்திங்கன்னா வந்து 80 ருபீஸ்
உங்களுக்கு எந்த வெஃப்ல எடுத்தாலும் சரி 80 ரூபீஸ், ஆடன்ஸ் வந்து 20 ரூபீஸ். ஒரு 100 ரூபீஸ் வாங்கினீங்கன்னா வந்து 100 ரூபீஸ்க்கு ஒரு வெஃப்ல வாங்கினீங்கன்னா வந்து நல்லா டெசர்ட் சூப்பராக சாப்பிட்டு நீங்கள் போகலாம். நான் சாப்பிட்ட 5 வெரைட்டியுமே உங்களுக்கு என்னென்னு எப்படி இருந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும். எனக்கு 5 பர்சனலாக பிடிச்சிருந்துச்சி. டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் நல்லா சாப்பிட்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பப்ளிகம் ட்ரை பண்ணுங்கள். சாக்லேட் பிடிக்கும் அப்படின்னா வந்து ரெட் பை சாக்லேட் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை தாண்டி வந்து இங்கே ஒயிட் சாக்லேட், நிறையா டைப் ஆஃப் வேஃபில் அண்ட் ஐஸ்கிரீம் வச்சு வேஃபில்லாம் நிறையா இருக்குது. முடிஞ்சால் வந்து அது எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த மாதிரி நம்ம இப்போ இருக்கிறது வந்து மெயின் ரோடு, ஸோ வந்து பஸ்ஸு லாரின்னு தான் போயிட்டே இருக்கும். சவுண்டு வந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்க, சின்ன வீடியோவாக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் கரண்ட் குமார், கேமரா பின்னாடி அஜய்.